இப்போ எனக்கு வந்து நான் இந்த இப்போ அது கொஞ்சம் அந்த மலைப்பிரதேசங்களோட தொடர்பு இருக்குது. நாங்கள் வந்து கிராமம், அந்த கிராமங்களில் மலைக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்போ நான் வந்து பிஏ டிகிரி படிக்கிற டைமில், டிகிரி முடித்த டைமில் எனக்கு வந்து ஊட்டியில் ஒரு ப்ரோக்ராம். அப்போ நான் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன். ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்பொழுது அந்த காந்தியன் தாட் சம்மந்தமாக ஒரு காலேஜிலேருந்து என்னை ரெப்ரஸன்டேட்டிவ் அனுப்பி வச்சுருந்தாங்க. நான் படித்த காலேஜிலேருந்து என்னை ரெப்ரஸன்டேட்டிவாக அனுப்பி வச்சுருந்தாங்க. அது மாதிரி வேறு காலேஜுகளிலிருந்து வந்திருந்தாங்க. அந்த மீட்டிங் வந்து ஊட்டியில் நடந்தது. அது ஒரு இங்கிலாண்டில் மகாத்மா காந்தி கூட இருந்து வாழ்ந்த ஒரு லேடி வந்து அதை கிளாஸ் நடத்தினாங்க. அப்போ அவங்க வீட்டில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம். அப்போ தான் முதல் இப்போ அதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு, பல வருஷத்துக்கு முன்னால், 50-60 வருஷத்துக்கு முன்னால். அப்போ அந்த காலத்தில் என்னென்னு சொன்னால், அந்த மாதிரி இந்த செல்ஃபோன் ஃபோன் வசதி இந்த மாதிரிலாம் கிடையாது, பிளாஸ்டிக் வசதி கூட கிடையாது. அப்போ நாங்கள் தலையில் தேய்க்கிறதுக்கு தேங்காய் வைத்து தேய்க்கிறக்கா தேங்காய் எண்ணெய் வாங்குறதுக்கு ஒரு பாட்டில் வச்சுருப்போம். நம்ம தலையில் தேய்க்கிறா இருந்தாங்கன்னா கடையில் போய் தேங்காய் எண்ணெய் வாங்கி அந்த பாட்டிலில் வச்சுக்கிடுவோம் தேய்க்கிறது. இதே மாதிரி கடையில் ஷாப்பிங் போகும்போது ஒரு தேங்காய் எண்ணெய் வாங்குறக்கா ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அப்போ அவங்க அந்த கடையில் போய் கையா தேங்காய் எண்ணெய் கொடுங்கன்னு கேட்டு பாட்டில் கொடுத்தேன். அவர் பாட்டில் திருப்பி தந்துட்டார். என்ன தேங்காய் எண்ணெய் இல்லையான்னு கேட்டேன். இல்லை தேங்காய் எண்ணெய்லாம் இருக்குன்னாரு. ஒன்றும் புரியல, பாட்டிலாம் வாங்க மாட்டாங்கிற தேங்காய் எண்ணெய் இருக்குங்கிறாரு. எனக்கு ஒன்றும் வழங்கலை. சரி, இன்னும் பிறந்த ஊரில் தேங்காய் எண்ணெய் அளந்து கொடுக்குறக்கு நேரம் வரல போல, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம்னு சொல்லி வெயிட் பண்ணேன். அங்கே என்னன்னு சொன்னால், தேங்காய் எண்ணெய் எல்லாமே ஒரு பாறை பாறையாக கட்டி கட்டியாக உறைஞ்சி போயிருக்கு. ஒரு இதில் வெட்டி ஒரு வாழையில மடித்து அங்கே இழுத்தார். இதுதான் தேங்காய் எண்ணெய். உண்மையிலேயே அவரும் தேங்காய் எண்ணெய் தான் மீன் பண்ணுறாரு, நானும் தேங்காய் எண்ணெய் தான் மீன் பண்ணுறேன். ஆனால் உண்மையிலேயே வந்து நான் வந்து அது ஒரு திரவ ரூபத்தில் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணுறேன். ஆனால் அது திட ரூபத்தில் அங்கே இருக்குது. இப்படி எல்லாமே வந்து ஏதோ எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் ஆயிடுது. நாம் ஒன்றா நினைக்கிறோம், அங்கே ஒரு மாதிரி இருக்குது. இப்போ அதே மாதிரி தான் ஊட்டியில் நாங்கள் போயிருக்கும் பொழுது அங்கே நாங்கள் ஒரு அங்கேயுமே வந்து நாங்கள் எல்லாருமா சேர்ந்து ஒரு இந்த தொட்டப்பட்டா சிகரம்னு சொல்லி ஒரு சிகரம், அது வந்து தென்னிந்தியாவிலே உயர்ந்த சிகரம். அதுதான் வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எவரெஸ்ட் சிகரம். தென்னிந்தியாவை பொறுத்தவரை தொட்டப்பட்டா தான் உயர்ந்த சிகரம். அந்த தொட்டப்பட்டா சிகரம் வந்து அந்த ஊட்டியில் தான் இருக்குது. அப்போ அந்த தொட்டப்பட்டா சிகரத்துக்கு போகணும்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்தவங்க எல்லாருமா சேர்ந்து போகிறோம். ஒரு பஸ்ஸில் தான் போனோம். பஸ் வந்து ஒரு பார்க்கில் போய் நின்றுது. அந்த பார்க்கில் இறங்கி அந்த பார்க்கில் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். அங்கே ஒரு டீ ஷாப்லாம் இருக்குது, அதெல்லாம் டீ குடிச்சிட்டு அப்படி பேசிகிட்டு இருந்தோம். பிரிஞ்சிட்டு அந்த பார்க்கில் உட்காந்து கொஞ்சம் சில வியூ பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ நான் அந்த லேடிகிட்ட கேட்டேன், ஆமாம் நாம் தொட்டப்பட்ட ஆசிரியத்தை பார்க்கணுன்னு வந்திருக்கோம், இப்படி நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டேமே இருக்குமே, பார்க்கிலே உட்காந்துருக்கோம், டீக்கு சாப்பிட்டுட்டே இருக்கோம், எப்போ நம்ம தொட்டப்பட்ட ஆசிரியத்தில் ஏறி பார்க்குறதுன்னுட்டு கேட்டேன். இப்போ நீங்கள் காலையில் ட்ரெக்கிங் போனீங்க, இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய இருக்கிற தமிழ்நாட்டிலேயே உயர்ந்தது, தென்னிந்தியாவிலே உயர்ந்த சிகரம் எவ்வளோ உயரமாக இருக்கும்னு சொல்லி கற்பனை பண்ணிங்கன்னு சொன்னால் இதோட கஷ்டமாக இருக்குன்னு தான் நம்ம கற்பனை இருக்கும். அப்போ அவங்க சொன்னாங்க, இப்போ நாம் இருக்கிற இடம் தான் தொட்டப்பட்டா சிகரம், தொட்டப்பட்டா சிகரத்து மேலேயே தான் நம்ம இப்படி ஒரு பார்க்கெல்லாம் இருக்குது, நம்ம தொட்டப்பட்டா சிகரத்தின் உச்சியில் தான் நம்ம உட்காந்துருக்கோம் இன்னும் அவங்க சொல்கிறாங்க. இப்போ என்னென்னு சொன்னால், நமக்கு என்னென்னு சொன்னால் ஏதோ ஏறி எங்கேயோ அடையணும் என்ன மாதிரி ஒரு கற்பனை வச்சுட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலே என்னென்னு சொல்லி சொன்னால், நம்ம கற்பனைக்கும் அங்கே அதுக்கும் எதுக்கும் மேட்ச் ஆகலை. நாம் ஏதோ இருக்குது, உண்மையில் எப்படி ஒன்று இருக்குது, இருக்கிற ஒரு பிரச்சனை இதாக தான் இருக்குது. இப்போ இதே மாதிரி தான் ஒரு ரெண்டு நண்பர்கள், அவங்க வந்து ஒரு மடாலயத்துக்கு போகிறாங்க. மடாலயத்துக்கு போனோன்னா அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு கடைசியில் அங்கே உள்ள சாமியார் கேட்குறாரு, நீங்கள் குடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும், ஏதாவது பழச்சாறுகள் ஏதாவது ஜூஸ் ஏதாவது கொடுக்கட்டுமா, அல்லது மடாலயத்தினோட சிறந்த பானம் குடிக்கிறீங்களான்னு கேட்குறாரு. அப்போ இவங்களுக்கு என்னன்னு சொல்லி சொன்னால், பழச்சாறுகள் இதெல்லாம் நம்ம சாப்பிடாத பழச்சாரா, மடாலயத்தினோட சிறந்த பானம்னு ஏதோ ஒன்று சொல்கிறாங்களே, இன்றைக்கி அதை குடிச்சு பார்த்துருவோம்னுட்டு சொல்லி சாமி எங்களுக்கு மடாலயத்தினுடைய சிறந்த பானத்தை கொடுங்கன்றார். இப்போ அவங்களுக்கு என்னன்னு சொன்னால், பிளைன் வாட்டர், சுத்தமான தண்ணியை கொண்டு ஊற்றுறாங்க, இதுதான் மடாலயத்தினுடைய சிறந்த பானம். இப்போ இவங்களுக்கு கொஞ்சம் ஷாக் ஆயிடுது, என்னடா நம்ம தண்ணின்னு சொன்னால் நம்ம சரி வேண்டாம் பழச்சாறு தாங்கன்னு சொல்லியிருப்போம், தண்ணின்னு சொல்கிறதுக்கு போல மடாலயத்தினுடைய சிறந்த பானம்னு ஏதோ ஒரு பெரிய பேரை வச்சுக்கிட்டு நம்மளை ஏமாற்றிட்டாங்க இன்னும் சொல்லி ஜென்ம நாளைக்கு கொஞ்சம் சுதாரிச்சுக்கிடுவோம்னு சொல்லி ஒரு மறுநாள் இதே மாதிரி சாப்பாடு பரிமாறும் போது கேட்குறாங்க, நீங்கள் பழச்சாறு சாப்பிட்றீங்களா மடாலயத்தினுடைய சிறந்த பானம் சாப்பிட்றீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இவங்க ஏற்கனவே அனுபவப்பட்டாங்க, சொல்கிறாங்க எங்களுக்கு மடாலயத்தினுடைய சிறந்த பானம் நேற்றே சாப்பிட்டு பார்த்துட்டோம், இன்றைக்கி பழச்சாறுகளே கொடுங்க நீ சொல்லி சொல்லிடுறாங்க. பிறகு என்னாச்சு சொன்னால், அவங்க ஒரு வாரம் அங்கே தங்கியிருக்கிறாங்க, ஒரு வாரத்துக்கும் அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணியே கொடுக்கல, எப்போ தாகனாலும் பழச்சாறு தான் அவங்களுக்கு உண்டு இல்லைன்னு ஆகிப்போச்சு. பிறகு ஒரு வாரம் கழித்து போல எப்படி கேட்குறாரு, இன்றைக்கி உங்களுக்கு குடிக்கிறதுக்கு என்ன வேணும், பழச்சாறுகள் வேணுமா மடாலயத்தினுடைய சிறந்த பானம் வேணுமான்னு கேட்குறேன். அப்போ சாமி ஆளை விடுங்க, எங்களுக்கு மடாலயத்தினுடைய சிறந்த பானமே போதும், நீங்கள் ஆளை விடுங்கன்னு சொல்லி எல்லாருமே தண்ணியை குடிக்கிறாங்க. உண்மையிலேயே தண்ணியில் அப்படி என்ன விசேஷம் இருக்குது, பழச்சாறுகள்லையாவது ஏதோ ஒரு விசேஷமான தன்மை இருக்குது, பழச்சாறு இந்த தண்ணியில் அப்படி என்ன விசேஷம் இருக்குது, ஏன் அப்படி மடாலயத்தினுடைய சிறந்த பானம்னு சொல்கிற மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் விசேஷமும் அதுதான், விசேஷம் இல்லாத தன்மை அதுதான். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால்,
இருக்கிறதுலே பிரம்மாண்டமானது எது? ஆகாயம்தான் இருக்கிறதுலே பிரம்மாண்டம். ஆகாயத்துக்கு அந்நியமாக வேறு எதுவுமே கிடையாது. அகத்தை அதை விட பிரம்மாண்டமாக எதுவுமே கிடையாது. ஆனால் ரொம்ப நம்மகிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது எது? க்ளோஸாக இருக்கிறதும் ஆகாயம்தான் க்ளோஸாக இருக்குது. பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமும் அதுதான், எங்கேயோ நமக்கு தொலைவில் இருக்கிறதும் அதுதான், ரொம்ப நியரஸ்டாக இருக்கிறதும் அதுதான். ஆனால் அதனுடைய ஒரு இம்பார்ட்டன்ஸு, அதனுடைய தன்மை நம்மளுக்கு தெரில. இப்போ இதே மாதிரி தான் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த ஞானங்கிறது இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரியும் தருது, இருக்கிறதுலேயே சுலபமான விஷயமாகவும் அதான் இருக்குது. அப்போ ஞானம்னா என்னன்னு தெரிகிறது வந்து, அதாவது ஒன்று என்ன, இந்த பேர் தான் நம்மளை சீட் பண்ணுது. அது அந்த ரியாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப எளிமையானதாகவும் ஒரு சர்வசாதாரணமானதாக இருக்குது. ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் ஜூலை மாதத்தில் நடைபெற உள்ளது. 19/7/2024 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 21/7/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. ஞானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை, ஆனால் பொருளாதாரம் புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடைய தியானம் தேவை. அதிலும் உடலை வருத்தி கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரமளித்து செய்யக்கூடிய தியானம் மிக சிறப்பு. அத்தகைய சிறப்பு வாய்ந்த 5 வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவத்தையாவால் நேரடியாக கற்றுத்தரப்படுகிறது. அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த தியானத்தில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைன் முன்பதிவுக்கு www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் 9942219605 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.